ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் கொரோனாலேருந்து சேஃபாக இருங்க. இந்த கொரோனா டைமில் ஏற்ற மாதிரியான ஒரு பாரம்பரிய மிக்க ரசம் செஞ்சு காட்ட போகிறேன். நான் இந்த மாதிரி தான் ரசம் வைப்பேன். இதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ரசன்றது நம்மளோட செரிமான சக்தியை தூண்டக்கூடியது. அந்த ரசத்தை எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். எண்ணெய், ஒரு லெமன் அளவு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது அரிசி கழுவுன தண்ணி. இதில் தான் நான் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அரிசி கழுவுன தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள், கல்லுப்பு, வரமிளகாய், ஜீரகம், வெந்தயம் கலந்து தாளிப்புக்காக எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, சீரகத்தூள், மிளகுத்தூள், முக்கியமாக பெருங்காயத்தூள். ரசத்துக்கு இது ரொம்ப முக்கியம். 10 பல் பூண்டு நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி. கொத்தமல்லியும் ரொம்ப ஜீரண சக்திக்கு நல்லது. 4 டொமேட்டோ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரசத்தை நான் பண்ணுற மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். வாங்க இப்போ ஒன் பை ஒன்னாக சேர்த்துடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் நான் கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். எதுக்காகனா கடைசியாக சேர்க்கறதுக்கு. இப்போ மற்ற ஐட்டம்லாம் உள்ளே சேர்த்துடலாம். கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நசுக்கின பூண்டு, மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கல்லுப்பு, கடைசியாக பெருங்காயத்தூள். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த தக்காளி பூண்டு இது எல்லா ஐட்டம்ஸும் நல்லா பிசைஞ்சுக்கணும். இது ஒரு கூழ் மாதிரி ஆகணும். தக்காளியோட தோல் தனியாக, அதில் உள்ள சதை தனியாக பிரிஞ்சு ஒரு கூழ் மாதிரி ஆகணும். அந்தளவுக்கு பிசைஞ்சுக்கணும். இதை வந்து கிராமத்தில் கூட்டி வைக்கிற ரசம்னு சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி தான் ரசம் பண்ணுவேன். செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை சேர்த்துடலாம். நான் 1 லெமன் அளவு புளிக்கு 4 பெரிய சைஸ் தக்காளி, 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். அவங்கவுங்களோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் உப்பு புளிப்பு செக் பண்ணிக்கிறது நல்லது. தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இது இப்போ உரமாக இருக்கட்டும். இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ரசத்துக்கு ரொம்ப எண்ணெய் வேண்டாம். ஜீரகம், வெந்தயம், கடுகு போட்டு தாளிப்பு விட்டுருக்கேன். அடுத்து வரமிளகாய். இதெல்லாம் நல்லா வெடித்து ரெடியானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசத்தை இதில் சேர்த்துடலாம். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு, ரசத்தை சேர்த்துடலாம். தாளிக்கும் போது கம கமன்னு வாசனை வருது, ரசத்தோட வாசனை. இப்போ இது நுரக்கட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நுரக்கட்டி வருது. இந்த மாதிரி நுரக்கட்டி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரசம் கொதிக்கக்கூடாது. ரசம் கொதிச்சா கடுத்துரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரசம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.